இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு டாப் டூவில் முடிக்கணும்னாக்கா இப்போ நடக்கிற பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் தொடர் ரொம்ப முக்கியமான தொடராக பார்க்கப்படுது. இந்த ரெண்டு போட்டிகளில் ஜெயிக்கணும் இந்தியன் அணி. அதை தொடர்ந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து பயணம் பண்ணி 4 டெஸ்ட் போட்டிகளை விளையாடி அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வெற்றிகளை பெற்றால் மட்டும்தான் டாப் டூவில் ஃபினிஷ் பண்ண முடியும். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு மத்தியில் பங்களாதேஷ்க்கு எதிரான தொடர் நடக்குது. ஒரு பக்கம் கையில் வந்து ஏற்பட்ட காயத்தின் காரணமாக ரோஹித் சர்மா இல்லாத எப்படி இந்தியன் அணி வந்து சாதிக்க போகுதுன்ற கேள்விக்குரியும் வந்துருச்சு. இந்த நேரத்தில் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் வந்து கேப்டன்ஷிப்பில் வந்து இன்னைக்கு இந்தியன் அணி கிளம்புறாங்க. குறிப்பாக சொல்ல போனாக்கா கேப்டன் கே எல் ராகுலும் சுமன் கில்லும் ஓப்பனிங் கிளம்பினுங்கிறாங்க. கே எல் ராகுல் 22 ரன்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹகில் அகமது பந்து வீச்சில் விக்கெட் ஆகியிருப்பார். அதே மாதிரி சுமன் கில்லும் வந்து பார்த்தீங்கன்னா தஜுல் இஸ்லாமோடைய பந்து வீச்சில் வந்து விக்கெட்டை பறி கொடுத்திருப்பார். விராட் கோலியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட விக்கெட்டை 1 ரன்களில் பறி கொடுத்திருப்பார். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விக்கெட்டுகள் ஒரு பக்கம் சரிந்தாலும் கூட புஜாரா ஒரு நிலைத்து நின்று ஒரு சூப்பரான ஆட்டத்தை விளையாடி இருப்பார். கிட்டத்தட்ட 203 பந்துகளில் 90 ரன்கள் அடித்து அணியை வந்து மீட்டெடுத்திருப்பாருன்னு சொல்ல முடியும். அதே நேரத்தில் ரிஷப் பண்ட் வந்து 45 பந்துகளில் 46 ரன்கள் அதிரடியாக குவிச்சு தன்னோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்திருப்பார். அதன் பிறகு சேயஸ் ஐயரும் புஜாராவும் தான் அணியை வந்து சூப்பராக மீட்டெடுத்தாங்கன்னு சொல்ல முடியும். குறிப்பாக சொல்ல போறோம்னாக்கா சேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் 169 பந்துகளில் 82 ரன்களை குவிச்சிருப்பார். அதே நேரத்தில் அக்ஷர் பட்டேல் 14 ரன்களை வெளியேறியிருப்பார். இன்னைக்கு டே முடியும் போது 278 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இந்திய அணி இழந்திருப்பாங்க. குறிப்பாக சொல்ல போறோம்னாக்கா இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் போட்டியை வந்து வெல்லக்கூடிய கட்டாயத்தில் இறங்கும் போது டாப் ஆர்டர் ஃபெயிலிஸை வந்து சந்திக்கும் போது புஜாரா தன்னுடைய சூப்பரான ஆட்டத்தின் மூலியமாக தன்னுடைய வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிருந்தார். இந்த பக்கம் சேயஸ் ஐயர் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணுன்ற மாதிரி அவரும் பார்த்தாரு. ஒட்டுமொத்தமாக இந்த ரெண்டு வீரர்கள் இல்லைனாக்கா இந்தியன் அணி இந்த ஸ்கோரை ஃபினிஷ் பண்ணியிருக்குமான்றது ஒரு கேள்விக்குரியான விஷயம்தான். பட் இருந்த போதிலும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடியல, இன்னும் வந்து நிறைய ரன்கள் குவிக்கணும். ஏன்னாக்கா பங்களாதேஷ் வந்து நல்லாவே விளையாடுவாங்க. அதனால இதை எப்படி விளையாட போறாங்கன்றதை பொறுத்து இருந்த பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணியோட பேட்டிங் எப்படி இருந்ததுன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.